விளம்பரத்திற்காக உதவி செய்பவர்கள் இருக்கிறார்கள், நடிப்புக்காக உதவி செய்பவர்கள் இருக்கிறார்கள். சிறு உதவியை செய்துவிட்டு கொக்கரிக்கின்றவர்கள் மத்தியில் பல உதவிகளை எவருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருப்பவரும் இருக்கின்றார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரியநேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மிகவும் பழமையான பனிச்சியடி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் வர்ணப்பூச்சிக்கான முழுமையான நிதியுதவியினை அகிலன் பவுண்டேஷன் ஊடாக லண்டனில் உள்ள வோல்தஸ்ட்ரோ ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு இன்று ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆலய தலைவர் ந அன்புராஜா தலைமையில் நடைபெற்றது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1990 இடம்பெற்ற ஒரு சத்துருகொண்டான் படுகொலையிலே இந்த பனிச்சையடி கிராமம் முழுமையாக பாதிக்கப்பட்டது. அங்கே இருக்கின்ற அந்த சுற்றி இருக்கின்ற 186 அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இவ்வாறான ஒரு இடத்திலே அருளாட்சி புரிகின்ற எமது இந்த ஸ்ரீ பத்ரகாளியம்மாள் அவர்கள் அதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக இங்கே ஆசிகளை வழங்கிக் கொண்டு இங்கே இருக்கின்ற கிராம மக்களை போற்றி பேணி பாதுகாத்து வருகின்ற ஒரு கைங்கரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான ஒரு ஆலயத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அகிலன் லண்டனில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்திலே இருக்கின்ற எமது பிரதம வண்ணக்கராக அங்கே கடமை புரிந்து கொண்டிருக்கின்ற கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்தையும் இனம் கண்டு உதவி செய்திருக்கின்றார் என்றால் அது எம்பெருமாட்சியின் நல்லாட்சியிலால் கிடைத்ததாகத்தான் நாங்கள் அதை கருதுகின்றோம். ஆக இலங்கைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அகிலன் பவுண்டேஷன் இணைப்பாளராக இருக்கக்கூடிய பி ஆர் மகேந்திரன் அவர்களின் உறுதுணையுடன் அவர்தான் அந்த திட்டங்களை கூறுகின்ற போது எக்காரணம் கொண்டும் அதை மறக்காமல் அல்லது அதை மனங்களிக்காமல் அதனை ஏற்ற வகையிலே செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எமது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலே பிறந்து லண்டனிலே வசித்தாலும் கூட இந்த ஆலய கைங்கரியங்கள் மூலம் வருகின்ற நிதியை எமது வடகிழக்கில் மாத்திரமல்லாமல் வடகிழக்கு அப்பால் இருக்கின்ற எமது மலையகத்திலே இருக்கக்கூடிய பல இடங்களிலும் பல உதவி திட்டங்களை செய்திருக்கின்றார். நினைக்கின்ற நிறுவருகின்ற 30ஆம் தேதி பதினேழிலே இடம்பெறுகின்ற ஒரு ஆலயத்தில் இவ்வாறான ஒரு நிகழ்விலே அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார். ஆகவே இந்த சிலர் உதவி செய்வர் என்பது விளம்பரத்தை காட்டி செய்வார்கள். விளம்பரத்துக்காக உதவி செய்கின்றவர் இருக்கின்றார்கள், நடிப்புக்காக உதவி செய்கின்றவர் இருக்கின்றார்கள், சிறு தொழிலை செய்துவிட்டு கொக்கரிக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களாக அல்லாது பல உதவிகளை எவருக்கும் தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அவர் இப்போ மட்டக்களப்புக்கு வருகின்ற போது எனக்கு தெரியும், நான் 2004 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலம் தொட்டு நான் லண்டனுக்கு சென்றால் கூட அவர் அங்கே சென்று நான் பல விடயங்களை அவருடன் அணுகி அதை ஒரு நண்பர் மூலமாக அவர் என்ன ஒரு உற்ற நண்பராக அவர் எப்போதுமே என்னை மதித்து வாழ்கின்றவர். இலங்கைக்கு வருகின்ற போது இங்கே அங்கே வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார். இங்கே மட்டக்களப்பு வருகின்ற போது அரியணைத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை அவர் மறுப்பதற்கு இல்லை. அவ்வாறான ஒரு தேசிய தமிழ் தேசிய உணர்வுடன் அவர் பயணிக்கின்றவர். தமிழ் தேசியம் என்பது எங்கள் தமிழ் மக்கள் சைவம் தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக அதற்காகவும் பல உதவி திட்டங்களை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த அவ்வாறான அந்த உதவி திட்டங்களை நாங்கள் பெறுகின்ற போது இவ்வாறான எமது இந்த கிராமங்களை இனம் கண்டு அதனை
அவருக்கு அதை ஒப்படைத்த இந்த ஆலய பரிபாலன சபையினர், அதற்காக உறுதுணையாக இருந்த வி ஆர் மகேந்திரன் அவர்களை நாங்கள் இங்கே பாராட்ட வேண்டும். ஏனென்றால் பல உதவிகள் செய்வதற்கு இருந்தாலும் கூட அதனை அவருக்கு அந்த உதவி கிடைத்ததற்கான காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களாக இருந்தாலும் இந்த பெருமாட்டியின் அந்த ஆசி இந்த அவரின் அவருக்கு கிடைத்திருக்கின்றதன் காரணமாக இது நிச்சயமாக இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இங்கிருக்கின்ற எமது மக்கள் எதிர்வருகின்ற ஆறாம் தேதி ஆறாம் மாதம் இடம்பெறுகின்ற மகா கும்பாபிஷேகத்திற்கு பிறகு இந்த கிராமத்திலே ஒரு ஒளிமயமான எதிர்காலமாக நிச்சயமாக காட்சி தரும். அதன் பெருமான் அதுக்காக உதவி செய்வார். உங்களுக்கு பின்னால் நாங்கள் எப்போதும் இருப்போம் என்று மறக்காம ஏபிள்HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.